நமது ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிற நண்பர்களே ஓம் சிவசிவோ ஓம் இப்போது நம்ம தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் அதே மாதிரி லைஃப்பில் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு இதுக்கு நான் ரொம்ப உதவியாக இருக்கிறதுக்கு வந்து துணையாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஒவ்வொரு டைம் கால் பண்ணும்போது கோடி ரூபா கொடுக்குற சந்தோஷம் கிடைக்கிது அன்பர்களே அதே போல் உங்களோட மகத்தான ஆதரவு நீங்கள் கொடுக்குறனால தான் இன்னொரு இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம நிறைய சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றோம் எப்பயும் போல தான் உங்களுக்கு எதாவது கீழே கமெண்ட் செக்ஷன்ஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க ஃப்ரீ டைம் இருக்கும்போது உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் அது இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாங்கம் அந்த கேலண்டர் வரும்போது நிறைய பேர் வந்துடுறீங்க அப்பாயின்மெண்ட் எடுக்காமல் டக்கு டக்குன்னு வந்துடுறீங்க அவ்வளோ ரஷ்ஷாக நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் நானும் கொஞ்சம் பெய்ட் கன்சல்டேஷன்ஸ்லாம் பண்ணுறனால நீங்கள் வரும்போது அந்த மாதிரி பண்ண வேண்டாம் நாங்கள் சொல்கிற டயத்துக்கு மட்டுமே திருச்சி சென்னை ஆஃபீஸ்க்கு வந்து நீங்கள் அந்த பஞ்சாங்கத்தை வாங்கிக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம் அந்த மாதிரி விருப்பமாக இருக்கிறவங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அந்த பஞ்சாங்க கேலண்டர் வந்து இலவசமாக தான் தரோம் வேணுங்கிறவங்க வந்து வாங்கிக்கலாம் இதை நீங்கள் வாங்கிக்கும் போது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்குறவங்களாக இருந்தால் நீங்கள் வெளியூர்லையோ வெளிநாட்லையோ இருந்தீங்கன்னா பஞ்சாங்கத்துக்கு காசு வாங்குறதில்ல பட் வந்து அந்த போஸ்டல் சார்ஜஸ் கொடுத்திங்கனாலும் நம்ம பண்ணிக்கலாம் இப்போது இந்த மாதிரி இப்போ நம்ம தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வர தாந்திரிக ரீதியான வழிபாடுகளில் எப்பயுமே இந்த குடும்ப வசியம்ங்கிறது ரொம்ப முக்கியம் சில பேருக்கு அந்த வசியம்னு சொன்னால் இன்னமும் வந்து ஒரு பயத்திலயே இருக்காங்க இன்னும் ஒரு ரெண்டு வருஷமாக நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்க அந்த வசியம்ங்கிற பேரை பார்த்து பயப்படாதீங்க தமிழ்ல வந்து வசியம் என்பது அன்பு அப்போ அந்த குடும்பத்துல ஒரு வசியம் ஏற்படணும் குடும்ப வசியம் ஏற்படணும்னா அதுக்கு வா வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா நம்ம குடும்பங்கள் வந்து என்னதான் நம்ம வெளியே காசு கோடி கோடியா சம்பாதிச்சாலும் லட்சக்கணக்கில் சம்பாதிச்சாலும் அது அவங்க அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி சம்பாதிச்சாலும் குடும்பத்துக்குள்ளே போய் அது ஒரு குடும்ப சந்தோஷத்தோடு நம்ம பொழுது தான் ஒரு ஒரு வசீகரத்தன்மையோடு அந்த குடும்பங்கள் இருக்கும்போது தான் வந்து நல்லாயிருக்கும் நான் குடும்பம்னு மீன் பண்ணுறேன்னு ஒழிஞ்சு அதில் வந்து அந்த இதை பற்றி நான் வீடுக்குள்ளே நடக்கக்கூடிய திசைகளை பற்றியோ இதை பற்றி நான் சொல்லலை நான் சொல்கிறது அன்புங்கிறது நீங்கள் கிழக்கு திசையில் இருந்தாலும் மேற்கு திசையில் இருந்தாலும் வடக்கு திசையில் இருந்தாலும் தெற்கு திசையில் இருந்தாலும் அந்த குடும்பம் ஒரு சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தான் அது சுபிட்சமாக இருக்குது அப்போ இந்த குடும்ப வசியங்கள் ஏற்படணும்னு வரும்போது இது எந்த மாதிரி வகையில் தடப்படுது அப்படிங்கும்போது ஒரு குடும்பத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குடும்பத்தில் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ஜாதகப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்தில் நாலு பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த ஜனனகால ஜாதகத்தில் வந்து ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு ரெண்டு பேர் மூணு பேருக்கு அட்ட ஸ்ட்ரெச்சில் பார்த்திங்கன்னா தசா புத்தி அந்தரங்கள் வந்து தப்பாக இருக்கலாம் சில பேருக்கு அஷ்டமத்து சனீஸ்வர பகவானால் இருக்கலாம் ஏழரை நாட்டு சனீஸ்வர பகவானால இருக்கலாம் ஏன் இந்த சனீஸ்வர பகவானை மட்டுமே ஒரு இதாக வச்சு நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா நம்ம என்னதான் கிரக அரசர் சொன்னாலும் சனீஸ்வர பகவானுக்குன்னு ஒரு தன்மை உண்டு அப்போ அந்த மாதிரி விஷயங்களில் வரும்பொழுது இந்த மாதிரி குடும்பத்தில் ஒரு தொய்வு நிலைகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு அப்போ இந்த மாதிரி குடும்பத்தில் ஒரு வசீகரத்தன்மை குறைஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ஜனனகால ஜாதகத்தை போய் நம்ம குடும்ப ஜோதிடர் உங்களுடைய குடும்ப ஜோதிடரிடம் போய் நீங்கள் போய் கன்சல்டேஷன் எடுத்துக்கிறதும் நல்ல பலன் கிடைக்கும் ஒருவேளை பர்சனல் கன்சல்டேஷன் வேணும்னாலும் எங்ககிட்ட எடுத்துக்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி சில ஜாதக ரீதியான வழிபாடுகளும் சொல்லிக் கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி சில தாந்திரிக இதுவும் சொல்லிக் கொடுக்கலாம் அப்போது ஜென்ரலாக இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் கால ஜாதகத்தை பார்த்துக்கிறோம் அதுக்கப்புறம் அந்த ஜாதக ரீதியாக உள்ள கிரக அரசரோட வழிபாடையும் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தெய்வ வழிபாடும் இஷ்ட தேவதா வழிபாடையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த பிரயோகத்தை ஆரம்பிக்கணும் இந்த பிரயோகத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவாசை பௌர்ணமி தேய்பிரஷ்டமி அஷ்டமி பஞ்சமி திதிகளில் இந்த பூஜைகளை ஆரம்பிக்கலாம் இது செய்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கணுன்னா உங்கள் குலதெய்வம் கோயில் பக்கத்தில் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனை ஆராதனைகள் பண்ணிவிட்டு உங்கள் குடும்பத்தில் நீங்கள் என்ன முறை பண்ணுவீங்களோ சைவ பூஜையாக இருந்தால் சைவ பூஜை அசைவ பூஜையாக இருந்தால் அசைவ பூஜை இந்த பூஜைகளெல்லாம் முடிச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டெய்லி வந்து குலதெய்வ காசு எடுத்து வைக்கணும் இந்த டீ கடைக்காரருக்கு ஃபஸ்ட்டு காசு கொடுக்குறதோ பூ வாங்குறதுக்கு கொடுக்குறதோ அதெல்லாம் கொடுக்கக்கூடாது ஃபஸ்ட்டு வந்து முதல் காசு அது ஒரு ரூபாயோ ஆயிரம் ரூபாயோ எந்த காசு இருந்தாலும் முதல் காசு குலதெய்வத்துக்கு வைக்கணும் அப்போ இந்த பௌர்ணமிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அமாவாசையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இந்த பிரயோகத்தை வந்து ஒரு ஒரு மண்டல காலங்கள் நாற்பத்தெட்டு நாள் பண்ணணும் லேடிஸ் செய்கிறவங்களாக இருந்தால் அந்த தேர்ட்டி டேஸ் கழித்து வரக்கூடிய விஷயங்களில் அஞ்சு நாள் தடப்பட்டாலும் தப்பு இல்லை அந்த அஞ்சு நாள் முடிச்சதுக்கப்புறம் திருப்பியும் கண்டினியூ பண்ணி ஃபார்ட்டி எயிட் டேஸ் பண்ணலாம் இந்த ஃபார்ட்டி எயிட் டேஸ் பண்ணுறதுக்குள்ளே சில பேர் கேலி கிண்டல் பண்ணுறாங்க இந்த மந்திர பிரயோகங்கள்னால ஒன்றும் நடக்காது யந்திர பிரயோகத்தினால ஒன்றும் நடக்காது ஏன்னா அவங்களுக்கு கடல்ல நீச்சல் அடிக்க தெரியாது அதனால அவங்க என்ன சொல்லிடுவாங்கன்னா இந்த மாதிரிலாம் நீங்கள் நம்பாதீங்க செய்யாதீங்கன்னு சில பேர் தப்பான தகவல் சொல்லிட்டு இருக்காங்க அப்படி கிடையாது மந்திர மணி ஔஷதம்ங்கிறது தான் சாஸ்திரம் வேதத்தோட கண்ணு தான் ஜோதிடம் அதே மாதிரி யந்திர தாந்திரிகம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட் அந்த சப்ஜெக்ட்ல தெரியாதவங்க இந்த மாதிரி எதாவது சொல்லிட்டு இருப்பாங்க அதனால குழம்பிக்க வேண்டாம் சோ இந்த மாதிரி இந்த விஷயங்கள் நீங்க செய்யும் பொழுது குடும்பத்துல என்ன ஆகும் இந்த நாற்பத்தெட்டு நாள் காலத்துக்குள்ள குடும்பத்துல ஒரு அன்யோன்யம் ஏற்படும் குடும்பத்துல ஒரு சந்தோஷம் ஏற்படும் ஒரு தீய சக்திகள்னாலயோ தீய சக்திகள்னாலன்னா ஒரு தேர்ட் பர்சன் ஒரு குடும்பம் சந்தோஷமா இருந்தால் சில பேருக்கு பொறுக்காதுங்க சோ இந்த மாதிரி ஒரு நபர்கள்னாலேயோ அதே போல் சில திருஷ்டி தோஷங்கள்னாலே ஏற்பட்டிருந்தாலும் இந்த மந்திர பிரயோகங்கள் பண்ணும்பொழுது நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மந்திர பிரயோகங்கள் பண்ணும்போது மனசுக்குள்ளே தான் சொல்லணும் வெளியே சொல்லக்கூடாது ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது விநாயகரோட வழிபாடு பண்ணணும் ஓம் பக்ரதுண்டாய ஹோம் ஸ்வஹான்னு சொல்லணும் அதுக்கப்புறம் உங்கள் குலதெய்வத்தை வழிபடணும் மலையாள முறப்படி பார்த்தீங்கன்னா ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய செரிஹா பராக்குன்னு சொல்லிவிட்டு அங்காள பரமேஸ்வரி தான் குலதெய்வமாக இருந்தால் அங்காள பரமேஸ்வரி தேவிகாய செரிஹா பராக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா உங்கள் ஜாதகப்படி உள்ள இஷ்ட தேவதா ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முருகன் தான் இஷ்ட தெய்வமாக இருந்தால் அப்போ முருகனுக்குள்ள ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹிரீம் க்ளீம் சோம் நமக அப்படிங்கிற மந்திரத்தையும் சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் இப்போ நான் சொல்லி கொடுக்குற மந்திர பிரயோகத்தை பண்ணணும் இதை மினிமம் நூற்றி எட்டு தடவை சொல்லணும் அதுக்கு நீங்கள் வந்து ருத்ராட்ச மாலையை பயன்படுத்தலாம் அந்த ருத்ராட்ச மாலையை பயன்படுத்தும் பொழுது கீழ் நோக்கி இப்படி கீழே நோக்கி பண்ணணும் இதை வந்து நீங்கள் எந்த திசையில் வேணால் உட்காந்து பண்ணலாம் வெறும் வெறும்னா உட்காரக்கூடாது கீழே ஆசனங்கள் போட்டு அதுக்கு மேலே ஒரு துணி விரிச்சு தான் பண்ணணும் அந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறத சொல்லுவோம் இந்த மந்திரம் வந்து பார்த்திங்கன்னா ஓம் அஷ்டகேச வாலாம்பிகை புத்திர வாவா ஸ்வாஹா ஓம் அஷ்டகேச வாலாம்பிகை புத்ரா வாவா ஸ்வாஹா இந்த ஸ்வாஹாங்கிறது ஸ்வாக அப்படின்லாம் சொல்லக்கூடாது ஸ்வாஹா அப்படிங்கிற மந்திரத்தை மனசுக்குள்ளேயே சொல்லிகிட்டே வரணும் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிட்டே வரும்பொழுது இதுக்கப்புறமா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இதில் வந்து ஒரு வெள்ளருக்கு வேர் இருந்ததுன்னா இந்த வெள்ளருக்கு வேரை போட்டு அதில் வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இது போட்டு பச்சை கற்பூரத்தை போட்டு எரிக்கும் பொழுது அதில் வந்து அந்த வெள்ளருக்கு எரியும் எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் அதை நெய் எடுத்து நெய் எடுத்து இந்த மோதிர விரலால் இப்படி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நான் வச்சுருக்கிற அஞ்சனம் மாதிரி நீங்களும் பண்ணிக்கலாம் ஒருவேளை இந்த மாதிரி அஞ்சனங்கள் உங்களுக்கு வேணும் இது சம்மந்தமான அஞ்சனங்கள் வேணும்னா ப்ரேயராக நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் ஜாதகத்தை விஷயத்தை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி விஷயங்கள் இந்த அஞ்சனங்களும் செய்து தரோம் இது இல்லாமல் நீங்கள் எந்திரங்களும் இதுக்கு உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் நான் அந்த எப்படி நம்ம வரையணுங்கிறதையும் நீங்கள் எனக்கு பர்சனலாக நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னா இந்த எந்திரம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணிங்கன்னா சொல்லித்தரேன் அந்த முறைப்படி நான் உங்களுக்கு அதுபடி நீங்கள் செஞ்சுக்கலாம் இல்லை அந்த எந்திரங்களும் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நாங்கள் பெய்டு இது தான் நாங்கள் ஒருவேளை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் தேர்ட்டி டேஸ் ஆகும் அதுவும் நம்ம உங்களுக்கு செஞ்சு தரோம் நண்பர்களே நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி பெறுவது உங்கள் விஜய் நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் ஓம்